நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டு ஸ்ரீ சுபகிருத தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். சுபஸ்ரீ சுபகிருத வருட பிறப்பு சித்திரை மாதம் 1 14/4/2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது. இந்த சுபகிருத வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபடுவதற்குரிய பிரதோஷ நாளாக இருக்கிறது. இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன. செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம், குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர். இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார். என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே இருக்கிறார். எனவே எதிலும் ஈடுபாடு செலுத்த இயலாது, தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பகை, உடன் இருப்பவர்களால் தொல்லை, உத்தியோகத்தில் பிரச்சனை, ஊர் மாற்றம், நிம்மதியின்மை, முன்னேற்றத்தில் பாதிப்புகள் போன்றவை சந்திக்க நேரிடும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. புத்தாண்டு தொடங்கும் பொழுது ஜென்மத்தில் சனி வீற்றிருக்கிறார். முதல் சுற்றாக இருந்தாலும் சரி, மூன்றாவது சுற்றாக இருந்தாலும் சரி, அதிக விரயங்கள் ஏற்படுவதோடு புது முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். எதிரிகளின் பலம் கூடும். திடீர் திடீரென வரும் தகவல்களால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். 2 இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். இந்த சஞ்சாரம் சிறப்பான பலனை கொடுக்கும். விரயங்களை சுபவிரயமாக வழிகாட்டும். பழுதான வீட்டை பராமரிக்க இயலும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் வருவதில் தடை ஏற்பட்டாலும் சம்பள உயர்வோடு கூடிய நல்ல வேலை அமைய வாய்ப்புள்ளது. சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு சேர்க்கை பெற்றிருக்கின்றன. புத ஆதித்ய யோகம் உருவாவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் சூரியனோடு ராகு இருப்பதால் அரசியல்வாதிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம். சேமிப்பு கொஞ்சம் குறைந்தாலும் அது ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வருட தொடக்கத்தில் சனி பகவானும் குரு பகவானும் தங்களுக்குரிய சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார்கள். அதே நேரத்தில் சுக்கிர மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம், புத ஆதித்ய யோகம், சகட யோகம் போன்ற யோகங்கள் இருப்பதால் ஜென்மத்தில் சனியாக இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்காது. மேலும் கேது 10 இருப்பதால் தொழில் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஆயினும் பங்குதாரர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. 4 இடமான சுகஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும். ஜென்ம சனி விலகு வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். சனியின் பார்வை குரு மீது பதிவதால் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். 3 இடத்தில் குரு இருப்பதால் முயற்சிகள் சாதகமாக முடியும். உடன் பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் மற்ற சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். யாருடனும் பகை பாராட்ட வேண்டாம். ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7/9/11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே களச்சிர ஸ்தானம் புனிதம் அடைவதால் சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெற
பெற வழியுள்ளது. திருமண தடையால் கவலையில் இருந்தவர்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும். பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கும் குருவால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பகல் இரவாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம். சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து பயன் தரும் விதத்தில் 12 இடம் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அதன் பிறகு முடிவெடுப்பதே நல்லது. பொதுவாக பார்க்கும் குருவை பலப்படுத்த குரு பீடங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் எடுத்த முயற்சியில் இருந்த தடை ஓரளவேனும் குறையும். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்கும் சனி வக்ரம் பெறும் பொழுது மன நெருக்கடி அதிகரிக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. 29/3/2023 கும்ப ராசிக்கு சனி செல்கிறார். அதன் பிறகு ஓரளவு உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் திருப்தி தரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மீண்டும் பழைய வேலையிலே சேர்வது பற்றி சிந்திப்பீர்கள். மகர ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். 7 சனியின் நடுப்பகுதியில் நடைபெறும் தருணத்தில் சுபகிரது புத்தாண்டு பிறக்கிறது. ஜென்ம ராசியில் ஆட்சியில் சனி, வாக்குதனம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், செவ்வாயின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. திருதிய ஸ்தானத்தில் குரு, அர்த்தாஷ்டகத்தில் சூரியன், ராகு, புதன் சேர்க்கை. இத்தகைய நிலையில் சுபகிரது புத்தாண்டு பிறக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன், சனி, புதன் ஆகிய கிரகங்களினால் நன்மையே ஏற்படும். மேலும் களத்திர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட வாய்ப்பில்லை. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையும். குடும்ப நிர்வாகத்திற்காக அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஏற்படும். மகர ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினம். ஜீவனஸ்தானத்தில் கேது நிற்பதால் பலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் மனதில் வேதனையை ஏற்படுத்தும். மகரம் சனி பகவானின் ஆட்சி வீடாக திகழ்வதால் உங்கள் வேலைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. பொறுமையுடன் சிறிது வளைந்து கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைப்பது கடினம். கிடைத்ததை ஒப்புக்கொள்வது எதிர்கால நலனுக்கு நல்லது. மகர ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். போட்டிகள் அதிகரித்தாலும் லாபம் மட்டும் ஒரே சீராக நீடிக்கும். நிதி நெருக்கடி கவலையை அளிக்கும். கூட்டாளிகள் ஏற்படுத்தும் பிரச்சனையினால் தொழிலில் விரக்தியும் அதிருப்தியும் ஏற்படும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைப்பதிலும் பிரச்சனைகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். இப்புத்தாண்டில் அளவோடு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் புதிய முதலீடுகளில் துணிந்து இறங்கலாம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம். லாபகரமாக இருக்கும் அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு பக்கபலமாக துணை நிற்கும். மகர ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கல்விக்கு அதிபதியான புதன், சூரியன் மற்றும் ராகுவுடன் இணைந்து மேஷத்தில் சஞ்சரிப்பது நன்மைகளை அளிக்கக்கூடியதல்ல. மனதில் பலவித சஞ்சலங்கள் ஏற்படுவதால் பாடங்களில் மனம் செல்வது மிகவும் கடினமாகும். அடிக்கடி ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவரிடம் செல்ல வைக்கும். எளிய சிகிச்சையினால் பூரண குணம் கிடைக்கும். பாடங்களில் மனதை ஊன்றி செலுத்த முடியாது. பரிகாரம் உதவும். மகர ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் குறையும். வாழ்க்கை துணையை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம். குடும்பத்தில் மூத்தவர்களின் சொல் கேட்டு நடப்பது மூலமே அமைதியான வழி பிறக்கும். ஜென்ம சனி முடியும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம். 17/5/2022 முதல் 25/6/2022 வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். இவற்றின் பார்வையால் குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். கட்டிய வீடு அல்லது விற்ற சொத்துக்களால் பிரச்சனைகள் வரலாம். வேலைக்காக வெளிநாடு சென்றவர்கள் அங்கு வேலை கிடைக்காமல் சொந்த ஊர் திரும்பும் சூழ்நிலை உருவாகும். இது போன்ற காலங்களில் சனீஸ்வரன் வழிபாடும் அனுமன் வழிபாடும் சஞ்சலம் தீர்க்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் தடைகளும் தாமதங்களும் அகல சனிக்கிழமை தோறும் ஆக வாகனத்தான் சனி பகவானை கைகோப்பி தொழுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.